குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம கோஆர்டினேட் ஜியோமெட்ரி லெசன் பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் எக்ஸ்பிரஸ் 5.2 டென்ஸும் பார்க்கலாம். ஸோ தட் கிவன் பாயிண்ட்ஸ் ஃபார்ம் ஏ பேரலோகிராம் ஏஆர் 2.5, 3.5, பிஆர் 10, -4, சிஆர் 2.5, -2.5 அண்டு டிஆர் -5, -5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபார்ம் ஏ பேரலோகிராம். ஸோ பேரலோகிராம் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு பேரலோகிராம் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல் அப்படின்றது உங்களுக்கு மெயினாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலலோட அதுக்கடுத்து இன்னொரு கான்செப்ட் என்னென்னா டயகோனல்ஸ் வந்து பைசெக்ட் ஈச் அதர். ஸோ இதுவும் பேரலோகிராம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த சைடுக்கு பேரலாக இருக்கும், இந்த சைடு இந்த சைடு பேரலாக இருக்கும், அதே போல் டயகோனல் பைசெக்ட் ஈச் அதர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எந்த டாப்பிக்கில் பார்க்கறோம்னா ஸ்லோப் கான்செப்டில் பார்த்துட்ருக்குறோம். ஓகேங்களா? ஸ்லோப் கான்செப்டில் பார்க்கறதுனால ஸோ நம்ம வந்து ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டு ஆப்போசிட் சைட்ஸ் பேரல் வச்சுட்டு நீ என்ன பண்ணலாம், பேரலோகிராம்னு சொல்லலாம். இல்லை டயகோனல் பைசெக்ட் வந்து என்ன உங்களுக்கு மிட் பாயிண்ட்ன்றதுனால ஸோ மிட் பாயிண்ட் கான்செப்ட்லேயே நம்ம வந்து என்ன பண்ணலாம், இதை ப்ரூவ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து பார்க்குறது வந்து ஸ்லோப் கான்செப்ட்ன்றதுனால ஸோ நான் ஸ்லோப்பில் ப்ரூவ் பண்ணி கொடுத்துட்றேன். அடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட்டில் வந்து நான் போட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா வந்து உங்களுக்கு யூஸ் ஸ்லோப் ஃபார்முலா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்லோப் ஃபார்முலா தான் நீங்கள் போட்டாகணும். யூஸ் மிட் பாயிண்ட் கான்செப்ட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா மிட் பாயிண்ட் கான்செப்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? பட் நாம் இங்கே வந்து பார்க்குற டாபிக் வந்து ஸ்லோப்பு, அதனால் ஸ்லோப்பில் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றேன். மிட் பாயிண்ட்டுக்கு இது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கிளாஸில் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ எந்த டாபிக் வந்து பேரலோகிராமில் எது கேட்குறாங்களோ அதை கொடுத்து நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, மிட் பாயிண்டாக இருந்தால் டயகோனல் பைசெக்ட் ரீச் ஆதர், டயகோனல் பைசெக்ட் ரீச் ஆதர்னு தெரியணும். அதனால் மிட் பாயிண்ட் கான்செப்ட் யூஸ் பண்ணி இதோடைய டயகோனல் இதோட டயகோனல்னு பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட் வந்து சேமாக இருக்கும். ஓகேங்களா? அப்படி இருந்தாலும் இது ஃபார்மே பேரலோகிராம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே போல் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஸ்லோப் வந்து என்னவாக இருக்கும், உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், பேரலோகிராம்னு சொல்லலாம். ஓகேங்களா? க்வெஸ்சன் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, இது வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. டென்ஸுடைய சொல்யூஷன் பார்க்கலாம். கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் ஏஆஃப் 2.5, 3.5, பிஆஃப் 10, -4, சிஆஃப் 2.5, -2.5 அண்டு டிஆஃப் -5, 5 அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், ரைட் பண்ணிக்கலாம். வி ஹாவ் டு ஷோ தட் கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் ஃபார்ம் ஏ பேரலோகிராம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? வி ஹாவ் டு ஷோ தட் கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் ஃபார்ம் ஏ பேரலோகிராம் ஒன்று சொன்ன மாதிரி தான். ஸோ இது வந்து டாபிக் வந்து ஸ்லோப் கான்செப்டில் போகிறதுனால நம்ம ஸ்லோப் கான்செப்ட் மெத்தடில் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ க்வெஸ்சனில் எந்த கான்செப்ட் யூஸ் பண்ண சொல்கிறாங்களோ மிட் பாயிண்ட்லேயும் நம்ம போடலாம். ஓகேங்களா? ஸோ அதுலேயும் போடலாம். அதனால் நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு க்வெஸ்சன் எது கேட்குறாங்கன்னு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? எதுவுமே கொடுக்குறேங்க சார், அப்போ என்ன சார் பண்ணதுனால் நீங்கள் எந்த மெத்தட்லையும் ஃபாலோ பண்ணலாம், அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? We know that slope m is equal to y2 minus y1 divided by x2 minus x1 equation 1 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கிறேன். ஸ்லோப் ஆஃப் ஏபி ஹியர் x1 இஸ் ஈக்குவல் டு 2.5, y1 இஸ் ஈக்குவல் டு 3.5, x2 இஸ் ஈக்குவல் டு 10, y2 இஸ் ஈக்குவல் டு -4. இது எப்படி ரைட் பண்ணுங்க தெரியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஏ பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் வந்து பி பாயிண்ட்ன்றதுனால இது x1, y1, x2, y2. நவ் ஈக்குவேஷன் 1 இம்ப்ளைஸ் ஸ்லோப் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு y2 minus y1, y2 is minus 4 minus y1 is 3.5, so 3.5 divided by x2 is 10 minus y1 is 2.5, so 2.5 is equal to. So நீங்கள் வெர்டிகலாக ரைட் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆகும் என்ன பண்ணுங்க ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, அரிஜினலாக ரைட் பண்ணலாம், வெர்டிகலாக உங்களுக்கு எப்படி பாசிபிள் இருக்கோ அது மாதிரி நீங்கள் பிளேஸ் பொறுத்து ரைட் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்படி ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ -4, -3.5 வந்து ஆட் பண்ணிங்கன்னா -7.5 டிவைட் பை 10 -2.5 சப்ரேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு 7.5 கிடைக்கும். ஸோ நெகட்டிவ் வேல்யூ பாசிட்டிவாக டிவைட் பண்ணால் நம்மளுக்கு வர ஆன்சர் வந்து நெகட்டிவ். ஸோ மைனஸ் சேம் நம்பராக டிவைட் பண்ணால் 1. தேர்ஃபோர் ஸ்லோப் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு -1. இது ஈக்குவேஷன் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் 1 by 1 ரைட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கிறேன், ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிக்கிறேன், ஸ்லோப் ஆஃப் சிடி
அண்ட் ஸ்லோப் ஆஃப் ஏடி இப்படி நான் ஃபைண்ட் பண்ணுவேன். இல்லை சார் நான் ஆப்போசிட் ஆப்போசிட்ல எடுத்து ஃபைண்ட் பண்ணிட்டேனாலும் நீங்கள் ஆப்போசிட் ஆப்போசிட்லேயே நீங்கள் எடுத்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்லோப் ஆஃப் பிசி, பி பி இஸ் 10, -4 அண்ட் சி இஸ் மைனஸ் சாரி 2.5, -2.5. ஸோ x1 இஸ் ஈக்குவல் டு 10, y1 இஸ் ஈக்குவல் டு -4, x2 இஸ் ஈக்குவல் டு 2.5, y2 இஸ் ஈக்குவல் டு -2.5. நவ் ஈக்குவேஷன் 1 இம்ப்ளைஸ் ஸ்லோப் ஆஃப் பிசி இஸ் ஈக்குவல் டு y2 மைனஸ் y1. ஸோ -2.5 மைனஸ் y1 இஸ் -4 பிராக்கெட் ஆஃப் -4. இது வந்து ஃபார்முலா ஒரு மைனஸ், இது வந்து வேல்யூடைய மைனஸ். ஓகேங்களா? ஸோ பிராக்கெட் ஆஃப் -4 டிவைட் பை x2 மைனஸ் x1. ஓகேவா? ஸோ 2.5 மைனஸ் 10. ஓகேங்களா? -2.5 அந்த மைனஸ் மைனஸ் என்ன செஞ்சாங்கன்னா ப்ளஸில் செஞ்சாங்க 4 மை 2.5லிருந்து 2.5 -10. ஸோ பிக்கஸ்ட் நம்பர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனஸ், ஸோ மைனஸ் போட்டுக்காங்க. 10லிருந்து 2.5 செப்பரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 7.5 கிடைக்கும். ஓகேவா? ஓகே இஸ் ஈக்குவல் டு, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4லிருந்து -2.5 செப்பரேட் பண்ணணும். செப்பரேட் பண்ணால் என்ன கிடைக்கும், 1.5 கிடைக்கும். -7.5. ஸோ இது வந்து டெசிமல் பாயிண்ட் உங்களுக்கு பிரச்சனை டிவைட் பண்ண தெரியல அப்படின்னா, ஸோ இங்கே 1.5 இருக்குது, இங்கே 7.5 இருக்குது, ஆஃப்டர் 1 டிஜிட் இருக்குதுனால 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, ஸோ மல்டிபிள் பை 10 பை 10 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1.5 வந்து என்னவா சேஞ்ச் ஆகும், 15 சேஞ்ச் ஆகும். 7.5 வந்து என்ன சேஞ்ச் ஆகும், 75 சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மைனஸ் வந்து சென்ட்ரலில் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவாக டிவைட் பண்ணாலும் உங்களுக்கு மைனஸ் தானே வரும். ஸோ அதனால் -15/75. ஸோ இது வந்து 115 இஸ் 15, 5 15 சார் 75. ஸோ ஸ்லோப் ஆஃப் பிசி இஸ் ஈக்குவல் டு -1.5 ஈக்குவேஷன் 3. ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட், ஸ்லோப் ஆஃப் பிசி சாரி சிடி, ஸ்லோப் ஆஃப் சிடி, சி பாயிண்ட் இஸ் 2.5, -2.5 அண்ட் டி பாயிண்ட் இஸ் -5.5. ஓகேங்களா? ஸோ அதனால் x1 இஸ் ஈக்குவல் டு 2.5, y1 இஸ் ஈக்குவல் டு -2.5, x2 இஸ் ஈக்குவல் டு -5, y2 இஸ் ஈக்குவல் டு 5. நவ் ஈக்குவேஷன் 1 இம்ப்ளைஸ் ஸ்லோப் ஆஃப் சிடி இஸ் ஈக்குவல் டு y2 -y1, y2 இஸ் 5, y1 இஸ் -2.5. ஸோ 5 மைனஸ் பிராக்கெட் ஆஃப் -2.5, இது வந்து மைனஸ்னு தெரியும், ஃபார்முலா ஒரு மைனஸ், இது வந்து வேல்யூடைய மைனஸ், டிவைடட் பை x2 -x1 -5 -2.5 மைனஸ் அண்ட் மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ 5 + 2.5 டிவைட் பை -5 -2.5 ஆட் பண்ணால் -7.5. ஸோ 5 2.5 ஆட் பண்ணால் 7.5. ஸோ 7.5 டிவைட் பை 7. -7.5. ஸோ ப்ளஸ் வேல்யூ மைனஸால் டிவைட் பண்ணால் ஆன்சர் வந்து மைனஸில் வரணும். ஸோ மைனஸ் சேம் நம்பர் சேம் நம்பர் டிவைட் பண்ணால் 1. தேர்ஃபோர் ஸ்லோப் ஆஃப் சிடி இஸ் ஈக்குவல் டு -1 ஈக்குவேஷன் 4. நெக்ஸ்ட் ஏடி, இதை நீங்கள் ஏடினும் ரைட் பண்ணலாம் ஆர் டிஏன்னு ரைட் பண்ணலாம், நம்மளுடைய விருப்பம் தான். ஓகேங்களா? சப்போஸ் டிஏன்னு நீங்கள் ரைட் பண்ணிங்கன்னா இந்த டி வேல்யூ வந்து x1 y1 எடுத்துக்கணும், ஏ வேல்யூ வந்து x2 y2 எடுத்துக்கணும், அவ்வளோதான். பட் ஆன்சர் சேஞ்ச் ஆகுமானா அதில் சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? ஓகே ஸ்லோப் ஆஃப் ஏடி இஸ் ஈக்குவல் டு சாரி ஸ்லோப் ஆஃப் ஏடி ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஹியர் x1 2.5, y1 3.5, x2 இஸ் ஈக்குவல் டு -5, y2 இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ ஏடிஏ டிஏன்னு மாத்துறீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், வேல்யூ சேஞ்ச் ஆகும். நவ் ஈக்குவேஷன் 1 இம்ப்ளைஸ் ஸ்லோப் ஆஃப் ஏடி இஸ் ஈக்குவல் டு y2 -y1. ஸோ 5 3.5, ஸோ 5 -3.5 டிவைட் பை x2 -x1. ஸோ -5 -2.5. ஸோ 5லேருந்து 3.5 செப்பரேட் பண்ணிங்கன்னா 1.5, -7 - 5 -2.5 ஆட் பண்ணிங்கன்னா -7.5. முன்னே சொன்ன மாதிரி தான் மல்டிபிள் பை 10 பை 10, பிகாஸ் ஆஃப்டர் 1 டிஜிட் இருக்கிறதுனால 10 பை 10 மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்னவா சேஞ்ச் ஆகும், -15/75 சேஞ்ச் ஆகும். 115 இஸ் 15, 5 15 சார் 75. ஸோ -1/5. தேர் ஃபோர் ஸ்லோப் ஆஃப் பி ஏடி இஸ் ஈக்குவல் டு -1/5. ஓகேங்களா? இப்போ ஈக்குவேஷன் 2, 3, 4, 5 எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 2 வந்து ஸ்லோப் ஆஃப் ஏடி இஸ் ஈக்குவல் டு -1, அதே போல் ஸ்லோப் ஆஃப்
CD வந்து பார்த்தீங்கன்னா minus 1. அதே போல ஈக்குவேஷன் 3 வந்து பார்த்தீங்கன்னா slope of BC வந்து பார்த்தீங்கன்னா minus 1 point minus 1 point sorry minus 1 by 5 னு வந்திருக்கும். அதே போல slope of AD வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கும் minus 1 by 5 னு வந்துருச்சு. ஸோ ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 4 ஒரே மாதிரி வந்திருக்கும், ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன் 5 ஒரே மாதிரி வந்துருக்கும். ஓகேவா? ஸோ இதை கம்பேர் பண்ணி அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃப்ரம் 2 அண்ட் 3 இம்ப்ளைஸ் ஈக்குவேஷன் 2 அண்ட் 3 இம்ப்ளைஸ் வி கெட் ஸ்லோப் ஆஃப் ஏடி இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் சிடி, பிகாஸ் இதுவும் மைனஸ் 1 இதுவும் மைனஸ் 1, ஸோ அதனால் ஈக்குவல். தேர் ஃபோர் AD is parallel to CD. அப்போ கம்பல்சரி ஏடின்றது வந்து ஸ்லோப் ஈக்குவலாக வந்து இந்த டூ சைட்ஸ் வந்து என்னவாக இருக்கும் உங்களுக்கு பேரலாக இருக்கும். ஸோ AD is parallel to CD ஈக்குவேஷன் 6. ஃப்ரம் 3 அண்ட் 5 இம்ப்ளைஸ் வி கெட் ஸ்லோப் ஆஃப் BC இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் AD. தேர் ஃபோர் ஸ்லோப் ஆஃப் BC இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் AD. தேர் ஃபோர் BC இஸ் பேரலல் டு AD அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடு இந்த சைடுக்கு பேரலல், அப்போ இந்த சைடு இந்த சைடுக்கு பேரலாக இருந்தால் அப்போ நீங்கள் எடுத்துக்கிற அந்த ஃபோர் பாயிண்ட்ஸும் வந்து என்னவாக இருக்கும் உங்களுக்கு பேரலோகிராம் வந்து ப்ரூவ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஃப்ரம் 6 அண்ட் 7 இம்ப்ளைஸ் இன்ஸ் த கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் ஃபார்ம் ஏ பேரலோகிராம் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த சம் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த சம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். ஸோ எந்த டாப்பிக்கில் கேட்குறாங்க அப்படின்றத பொறுத்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், கம்ப்ளீட் பண்ணுங்கள். சரியா? ஸோ இப்போ நம்ம பார்க்குற ஸ்லோப் கான்செப்ட் எதனால ஸ்லோப்பில் போட்டிருக்கிறேன். சப்போஸ் மிட் பாயிண்ட்னு கேட்டாங்கன்னா திருப்பி திருப்பி சொல்கிறேன், டைகோனோடைய பைசெக்ட் ஈச் அதர். ஸோ டைகோனோடைய மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா அது வந்து என்ன மாறிடும், பேரலோகிராம் மாறிடும், அது ஈஸியாக முடிஞ்சிடும். பட் ஸ்லோப்பில் யூஸ் பண்ணால் மட்டும் கொஞ்சம் லென்த்தாக போகும். ஓகேங்களா? ஓகே. ஸோ தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.